சாதாரண மக்கள் கையில் இருக்க விவசாயம் நிறுவனங்கள் கைக்கு போச்சுன்னு என்னாகும், அதை பற்றி தான் இந்த டாக்குமெண்ட்ரியில் பேசியிருக்காங்க. டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபுட் இன்கார்பரேட்டட் 2008 ரிலீஸ் ஆன டாக்குமெண்ட்ரி. ராபர்ட் கென்னர் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு அமெரிக்கன் டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரியில் அவங்க முக்கியமாக பேசியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சில கம்பெனிகள் வந்து ஒட்டு மொத்தமாக விவசாயிகள் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பழங்கள், காய்கறிகள், செடி கொடிகள், அப்புறம் விலங்குகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கூட வேலையாட்கள், ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களையும் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணி அவங்களே டாப்பில் இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் எப்படி ரன் ஆகுது, சிக்கன் வந்துட்டு எப்படி மாடிஃபை பண்ணியிருக்காங்க, பீஃப் எப்படி மாடிஃபை பண்ணியிருக்காங்க, விதைகள் எப்படி அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க, பொதுமக்களோட உடல்நலமெல்லாம் எப்படி பாதிக்கப்படுது, அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களெல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் இது டீட்டெயிலாக பேசியிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் என்னென்னா, இதோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் ஒரு 4 மினிட்ஸ் வரும், கிட்டத்தட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக விளம்பரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த இதில் உடச்சி பேசியிருப்பாங்க. எப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அதில் அப்படியே ஒரு விவசாயி படம் போட்டிருக்கோம், ஒரு சுற்றியும் ஒரு தோட்டம் வயல் அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். ஆனால் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே அப்படி ஒரு விவசாயிக்கிட்ட இருந்தையோ ஒரு தோட்டத்தில் இருந்தோ வரதில்லை, எல்லாமே ஒரு கம்பெனியிலிருந்து தான் வருது. ஸோ அதை சின்ன சின்ன டீட்டெயிலாக பிரேக் பண்ணி சூப்பராக பேசியிருப்பாங்க. இதில் மெக்டானல்ஸ் வச்சு ஒரு செம்மையான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு சாப்பாட்டு கடையாக இருக்கக்கூடிய ஒரு மாடலை அவங்க ஒரு கம்பெனி மாடலாக மாற்றுறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கறி பார்த்திங்கன்னா, அந்த பீஃப் எல்லாமே ஒரு சில கம்பெனிகிட்டிருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த கம்பெனிஸ் எதுவுமே அதை அவ்வளோ குவாலிட்டியாக பயன்படுத்துறதே இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கம்பெனி தான் இருக்குது, அதுங்க தான் ஃபுல்லாக எல்லா கறியும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கோழி எப்படி இயற்கையாக இருக்குமோ அதை மாற்றிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவமைச்சிடறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அதோடய சைஸ் ரொம்ப பெருசாகும். இது நம்ம ஊர்லேயே இப்போ எல்லாருக்கும் கிட்டத்தட்ட தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதில் என்னென்னா, அவங்க வந்துட்டு அங்கே ஃபுல்லாக ஒரு இருட்டுக்குள்ளேயே வளர்க்குறாங்க. அதுவும் அந்த கோழிங்கெல்லாம் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு அதோட வெயிட் ரொம்ப அதிகமாயிரும். ஸோ அந்த கோழிங்கெல்லாம் டக்கு டக்குன்னு கீழே உடஞ்சி வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு சும்மா அந்த கோழிங்கள் இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்றது மாதிரி மட்டும் இல்லாமல் அதை சாப்பிட்றவங்களுக்குமே பார்த்தோம்னா நிறையா வகையான பாதிப்புகள்லாம் ஏற்படுது. இதில் ஒரு பெண் விவசாயி ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க வந்துட்டு பயங்கரமாக புலம்புவாங்க, இந்த கோழியை வந்துட்டு எனக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அதுங்க அவங்க எல்லாத்தையும் ஒரு அடைச்சி போட்ட மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்டில் இருக்கும், உள்ளுக்குள்ளேயே அவங்களால போகவே முடியாது, அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும் பயங்கரமாக. திடீர்னு நோய் வந்துச்சுன்னா நல்லா மொத்தமாக கோழியெல்லாம் செத்துடும். இவங்க அப்பப்போ போயிட்டு ஒரு 20-25 கோழி பொழைச்சிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார்மர்ஸ் எல்லாரையும் ஒரு குத்தகை கழிக்கிற மாதிரி எடுத்துறாங்க. $3,00,000 அப்படின்ற மாதிரி கொடுத்து ஒரு கம்பெனி கீழே இவங்க ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவங்க பண்ணையே அவங்க அடிக்கடி மாற்றி வடிவமைச்சிட்டே இருக்கணும். அது எப்படின்னா, அந்த கோழியை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது, எனக்கு இது பிடிக்கல, இதை விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களால வெளியே போக முடியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கடனில் தான் இருப்பாங்க, கடன் உடனே வாங்கினா அவங்களும் அந்த இதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த கம்பெனி கீழே. ஸோ அவங்களால அதையும் பண்ண முடியாது. இந்த எல்லா விஷயத்தையும் அவங்களால வெளியே பேசக்கூட முடியாது, ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. இதில் அவங்க ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ரியில். என்ன அப்படின்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போகிறோம் அப்படின்னா நிறையா விஷயங்கள் இருக்குது அங்கே நம்ம வாங்குறதுக்கு. ஆனால் ஆக்சுவலி அது எல்லாத்துக்குமான மூலப்பொருள்ன்றது ஒன்று தான், மக்காச்சோளம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த மூலப்பொருள். அதை விட்டால் சோயபீன்ஸ், இந்த ரெண்டை வச்சு தான் அவங்க நிறையா பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, இந்த மக்காச்சோளத்துலேருந்து என்னென்ன பொருட்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி, அதை என்னென்னு பார்ப்போம். கெச்சப், சீஸ், ட்விங்கீஸ், பேட்டரிஸ், பீனட் பட்டர், சாலட் ட்ரெஸ்ஸிங், கோக், ஜெல்லி, சிரப், சூயிங்கம், பேக்கிங் சோடா, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், ஜூஸ், சாக்கோல், டைப்பர்ஸ், மீட், ஃபாஸ்ட் ஃபுட், கார்ன் அண்ட் சோயாபீன், இந்த மாதிரி நிறைய லைனாக அதில் அடுக்கிட்டே போகிறாங்க எக்கச்சக்கமான பொருட்கள். அங்கே என்னென்னா நிறைய சப்சிடி எல்லாம் கொடுத்து இந்த மக்காச்சோளத்தோட விலை ரொம்ப குறைஞ்சிருது. இதை ரொம்ப பிளான் பண்ணி இவ்வளோ பொருட்கள் இது மூலப்பொருட்களை தயாரிக்கிறதுனால இந்த கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட் வர்ற மாதிரி அவங்க விலையெல்லாம் குறைச்சிட்றாங்க, மக்காச்சோளத்தோட விலையை குறைச்சிட்றாங்க. ஸோ இந்த மக்காச்சோளத்தை சாப்பிட்டுட்டே கோழி, பீஃபு, போர்க்கு, மீன், இந்த மாதிரி எல்லா வகையான விலங்குகளுக்கும் அவங்க வெறும் மக்காச்சோளத்தை மட்டுமே போடுறாங்க. ஸோ இவங்க எல்லாமே இந்த மக்காச்சோளத்தை மட்டுமே சாப்பிட்டு வளருது. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த உயிரினங்கள் எல்லாமே நிறையா புல், இலை, தலை,
பூச்சி புழு எக்கச்சக்கமான விஷயங்களை சாப்பிட வேண்டியது. ஆனால் இவங்களுக்கு இவங்க மக்காச்சோளத்தை மட்டுமே போடுறதுனால அதுங்க ரொம்ப சீக்கிரமாகவே நோய்வாய்ப்பட்டுருது. அதுவும் இந்த மாடுகள் வளர்க்கக்கூடிய இடம்லாம் பார்த்தோம்னா நிறைய மாடுகள் ஒரே இடத்துல போட்டு அடைச்சி வச்சாங்க வளர்க்குறாங்க. அந்த இடம் வந்துட்டு மாசு அடைஞ்சு போய் கிடக்கு. அங்கே எந்த அளவுக்கான சட்டமுறைகள் இருக்குது அப்படின்னா அந்த மாடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற இடத்த யாரும் ஃபோட்டோ கூட எடுத்து வெளியே லீக் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது ரொம்ப பெரிய குற்றம் அப்படின்ற மாதிரியான சட்டம்லாம் அங்கே இருக்குது. அது ஈக்குவலை இன்ஃபெக்ஷன்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாடுக்கு வந்ததுன்னா மொத்தமாக எல்லா இதுக்கும் பரவுது. அவங்க வெட்டி அனுப்புகிற கறியிலையும் அந்த இடங்கள் சுத்தபத்தமாக இல்லாதனால அதை சாப்பிட்ற மக்களுக்கும் அந்த வியாதிகள்லாம் நிறைய ஏற்படுது, முக்கியமாக டயபெட்டிஸ். இல்லை ரொம்ப முக்கியமாக பார்க்க போனால் ஒரு 2.5 வயசு பையன் ஒருத்தன் ஒரு பர்கர் சாப்பிட்றான், அது சாப்பிட்டு அவனுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஈக்குவல் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ஒரு 12 நாள்லேயே அந்த பையன் இறந்துடுறான். அதுக்காக அந்த பையனோட அம்மா ஒரு 7 வருஷம் மாதிரி கோர்ட்டில் போராடுறாங்க, இந்த மாதிரி சாப்பிட்றதுனால தான் பையன் இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களால அந்த கோர்ட்டில் அதை ப்ரூவே பண்ண முடியல, ஏன்னா அவங்கக்கிட்ட அந்தளவு மணி சப்போர்ட்டும் இல்லை. ஆனால் கம்பெனிஸ்ட்டு நிறைய லாயர்ஸ் இருக்காங்க, அது பார்க்கவே ரொம்ப சோகமாக இருந்தது. இதில் இந்த மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய இமிக்ரன்ஸ் தான் இருக்காங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்கள எப்படி உள்ளுக்குள்ளே போட்டிருக்காங்க அப்படின்றதையும் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட அவங்களோட பாலிட்டிக்ஸ் சம்மந்தமான விஷயம். ஸோ அதை நம்ம அதை பற்றி அதிகமாக இங்கே பேச வேணாம். இப்போ இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, விதைகளெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இதில் முக்கியமாக அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மான்சாண்டோ அப்படின்ற ஒரு கம்பெனி, அதை பற்றி தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னா அந்த சீட்ஸுக்கெல்லாம் ஒரு பேட்டன்ட் இருக்கும், இந்த விதைகளை பயன்படுத்தணும்னா நீங்கள் காசு கொடுத்து தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு தடவை அந்த விதையை போட்டுட்டு விளைஞ்சதுக்கப்புறமா அந்த விதையை எடுத்து வச்சுட்டு நீங்கள் திரும்ப நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட நிலத்திலேயே நீங்கள் திரும்ப அந்த விதையை வச்சு விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மேலே அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அது எல்லாத்த பற்றியும் நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ரொம்ப பெரிய டாபிக் வேணால் நம்ம அதை பற்றி அடுத்து வர வீடியோஸில் டீட்டெயிலாக பேசலாம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அது. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கம்பெனி விதை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பக்கத்து தோட்டத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி கம்பெனி விதை யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விதையெல்லாம் காற்றுல அடிச்சுட்டு வந்து உங்கள் நிலத்தில் விழுந்து உங்களோட தோட்டத்தில் அந்த செடிகள் முளைச்சா கூட உங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், பயங்கரமான ஃபைனெல்லாம் போடுவாங்க. இதில் ஒரு கௌபாய் ஒருத்தர் பேசியிருப்பார், சொல்லப்போனால் அவரோட ஏரியாவில் ஒரு இயற்கை விவசாயம் மாதிரி அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மாடு பன்னி எல்லாத்தையும் அவரோட நிலத்திலே வளர்க்குறாரு. அங்கே ஒரு நல்லா ஒரு விஷயம் சொல்கிறாரு, என்னோடய மாடெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் மேயுது, அதுங்களே இங்கேயே தண்ணி குடிச்சிக்கிதுங்க, அதுங்களே சாப்பிட்டுக்குதுங்க, அதுங்க போடுற சாணி அதே செடிங்களுக்கு உரமாயிருது, திரும்ப செடி வளருது, அதுங்க சாப்பிடுது, கறியை வந்துட்டு நாங்களே வெட்டி விற்கிறோம், எங்களுக்கு எல்லாமே சுத்தபத்தமாக இருக்கும். ஆனால் கம்பெனிஸ்லேயும் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேங்குது. ஆனால் ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்லாகவும் அந்த கம்பெனிஸை தான் பாதுகாக்குது, எங்களை மாதிரியான ஆளுங்களை அது ரொம்ப ஒடுக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. இதுலேயே ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன்ஸும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான ப்ராப்ளம்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப முக்கியமாக சொல்கிறது ஒவ்வொரு சீசனில் என்னென்ன பொருட்கள் கிடைக்குமோ அதை மட்டுமே பயன்படுத்தணும், வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது. அதை மீறி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்றை பண்ணி நம்மளை ஏமாற்றி நம்ம தலையில் கட்ட பார்க்குறாங்க அப்படின்றது. அப்புறம் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இயற்கை சார்ந்த பொருளாக இருக்கணும், இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பொருட்களாக இருக்கணும். இதில் ஒரு சூப்பரான ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போது ஆர்கானிக் பொருட்களே வாங்கணும் அப்படின்னு அவங்க சும்மா சொல்லலை, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓட் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் ஒரு ஆர்கானிக்கான ஒரு பொருளில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இயற்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய பொருளை தவிர்த்துட்டு நீங்கள் இதுக்கு போகிறீங்க போது கிட்டத்தட்ட ஒரு ஓட் பண்ணுற மாதிரி, அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அது ரொம்ப பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் அது எப்படி உருவாக்கப்பட்டது, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக படித்து பார்க்கணும். அது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி. அப்புறம் இன்னும் ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அது என்னென்னா வீட்டிலே சமைச்சு ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. இது நம்ம கேட்குறது ரொம்ப மொக்கையாக இருக்கலாம், என்னடா இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் இது எல்லாத்தையும் சொல்கிற அளவுக்கு அவங்களோட சொசைட்டியில் வெளியே சாப்பிடக்கூடிய பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை அவங்க ஒரு சொல்யூஷனாகவே சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம அந்தளவுக்கு கெட்டு போகலை, ஆனால் அப்படியே லூஸில் விட்டோம்னா நம்மளும் அந்தளவுக்கு போயிடுவோம், அப்படி இல்லாமல் அதுலேருந்து தப்பிச்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ரி. டாக்குமெண்ட்ரி பார்க்க பழக்கம் இல்லாதவங்க எந்த டாக்குமெண்ட்ரி பார்க்குறது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா
நான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறது இந்த டாக்குமெண்ட்ரி. நமக்கே தோணும் திடீர்னு வந்துட்டு எதுக்கு இப்படி தனி இவ்வளோ பேர் கஷ்டப்படுறதுக்கு, ஒரு கம்பெனியில் மாதிரியான ஒரு இதில் இருந்துச்சுன்னா விவசாயத்தை எடுத்தாங்கன்னா நிறையா பெரிய ஒரு மேசிவ் ஸ்கேலில் சும்மா சூப்பராக பண்ணி தாக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி பண்ணதுனால வந்து விளைவுகள் என்ன அப்படின்றத பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. இது யூடியூப்பில் ஃப்ரீயாகவே கூட கிடைக்குது, 1.5 மணி நேரம் ஓடும். ஆனால் இட்ஸ் வொர்த் யுவர் டைம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ரி ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.